தெரிய வேண்டும் இல்லால் அது காமராஜர் காலசேவம் என்ற காரணத்தினால் அவ்வளவும் தெரிஞ்சவர். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு கேட்டால் அடக்கமாக இருக்க வேண்டும், வெளி தெரியக்கூடாது, ஆடம்பரக்கூடாதுங்கிற காரணத்தினாலே இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சுவாமிக்கு 80 வயசு முடிஞ்சு இன்னைக்கு 84 84 முடிஞ்சு 85 84 முடிஞ்சு 85 ஆரம்பங்கிற காரணத்தினாலே எம்பெருமானார் மாதிரியாக சுவாமி 120 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று என்ன பண்ண வேண்டும், நாம் தான் பல்லாண்டு பாட வேண்டும். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார். அவர்கள் பெருமையா பெரியாழ்வார் சொல்றார், எல்லாரும் தான் பல்லாண்டு பாடின சொல்லுகிறார். அவர்களுக்கு அது காதாச்சிக்கம், இதுவரைக்கு இது நித்தியம் வியாக்கியானத்தில். ஆகினாலே நம்மெல்லாம் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால், பெரியபெருமாள் பெரியராட்டியார் கைங்கறப்பட்ட சுவாமிகள் எல்லாம் மனப்பூர்வமாக பல்லாண்டு பாடினால் அவர் என்ன பண்ணலாம், நிச்சயமாக 120 இல்லை, எம்பெருமானால் 120 இருந்தாரோ 125 ஒன்று இருக்கலாம். அது யார் வழிகாட்டுறார், பொய்கையாள் தான். மூப்பு உன்னை சிந்திப்பார்க்கில்லை திருமாலே. எம்பெருமானை எவன் நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு மூப்பே வராது. பிடி பசி மூப்பு துன்ப ஒண்ணு கிட்ட வராது. அதெல்லாம் பிறகு வேண்டாம் மாதிரியாக சுவாமியானவர் 120 ஆண்டுகள் எழுந்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய அதுக்கு என்ன பலம் என்று கேட்டால் மங்களாசாதன பலம் தான். லௌகிகமாக சொல்லுகிறேன், நல்ல டாக்டர் யாருன்னு கேட்டால் நல்ல வைத்தியம் பண்றவன் இல்லை. அந்த பேஷண்ட் கிட்ட போய் அவனுடைய கட்டங்களை கூட காத்தால கேட்டு காத்திரி கூட சிரமப்பட்டு தூக்கி இருக்க அவன் கட்டப்பட்டிருப்பான். கேட்டுக்கொள்ள கேட்டு பொறுமையாக கேட்ட பிற்பாடு, இப்போ தடம்போதை பாதி இன்ஜெக்ஷன் இது பிரமாதம் வேலை செய்யும், கவலையே பட மாட்டான். என்ன இன்ஜெக்ஷன் கொடுப்பா, பழைய இன்ஜெக்ஷன் தான் சொல்ற வார்த்தை இது பாருக்க, பிரமாதமா வேலை செய்யும் பாரு அப்படின்னு சொன்ன உடனேயே அவனுக்கு நம்பிக்கை உண்டாயி மருந்துல விஷயம் இல்லை, வார்த்தையில தான் விஷயம். அதனால சுவாமிகள் எல்லாம் என்ன பண்ண வேண்டும் கேட்டால், பெரியாழ்வார் வழியில பல்லாண்டு பல்லாண்டு பாடுவோமானால் இந்த சுவாமியானவர் அரோக நெடுகாத்திரமாக இருந்து கொண்டு மேலும் மேலும் கைங்கரியம் பண்ண வேண்டும். என்ன காரணம் என்று கேட்டால், அவன் ஏன் சொல்றேன் கேட்டால், இன்னைக்கு ஜீர் போச்சு கொடுத்த யார் ரெடியாயி, ஜிஆர் போஸ்ட்னா ஆபீஸ் உத்தியோகம் மாதிரியாக திருப்பதி ஜிஆர் தானே பெரிய ஜிஆர் சாமி, என்ன வருமானம் இன்னைக்கு 1 கோடி ரூபா பரகாசம் சாமி ஏற்பாடு, ஒரு எம்பளதா இருந்து 1 கோடி ரூபா சின்னவருக்கு 40 லட்சமா இருந்து 60 லட்சமா இருந்து போட்டி போடுவாங்க. தவிர இங்க என்ன சம்பளம் இருக்கு, என்ன படித்தன வருது, சாமி புத்தகம் போட்டிருக்காரு, 27 பைசா போட்டு வச்சிருக்காரு. அது மாதிரியா இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு சாமான்யமான இடத்துக்கு யாரும் வரதுக்கு ஆளே கிடையாது, அது தயார் உள்ளவாளே இல்லை. அடுத்தவட யார் படிச்சிருக்கா சொல்லுது, வேதத்தியனம் பண்ணி சிவாஷியாதி கிரந்தங்களை காலட்சேபம் கேட்டு இதை காலட்சேபம் கேட்டு அருணிச்செயல் அனுபவத்தோடு இந்த ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானம் எம்பெருமானார் இந்த இடமானத்தினால, அது கூட அதிகாரிகள் யார் இருக்கா, யார் தயார் பண்ணிருக்கோம், வைத்தவ சமுதாய சுவாமி சொல்லிட்டே இருப்பார், சமுதாயத்தை அக்கறையை எது சொன்னாலும் அக்கறை கிடையாது சொல்லக்கூடிய காரணத்தினால நான் நினச்சி பார்க்கணும். இந்த சுவாமி இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தபடியாக சுவாமிக்கு அடுத்தபடியாக யார் சரியா இருக்கா, யாரை போடலாம் சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஆகையினால அப்படியாக சுவாமியானவர் வேதத்தியானம் பண்ணார், சாஸ்திராபியாசம் பண்ணார், சம்பிரதாய காலட்சேபம் தாப்பரட்ட ஒரு காலட்சேபம் கேட்டு எல்லாம் பண்ணியிருந்தார். அது தவிர கிரடி கோவில் இருந்து கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம், என்ன பெருமாளுக்கு, ரங்கநாத பெருமாள் தான், இங்கேருந்து வந்த பெருமாள் தான், அவர் கைங்கரியம் பண்ண காரணத்தினாலே தான் இந்த ஸ்தானம் கிடைச்சது. நான் நினச்சி பார்த்தேன் இவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தால் அது ஒரு காரணம் உண்டு. எம்பெருமானால் இங்கே இருக்க முடியாமல் மேல்நாட்டுக்கு போகிற பொழுது கொங்கில் நாட்டில் தான் அவரை வரவேற்று எல்லாம் பண்ணாலும் பார்த்துருந்தோம். அங்கே போய் தான் வெள்ளையை மாற்றி ஆஷாயம் கட்டியிருந்தார்கள். எங்கே கொங்கில் பிராட்டி திருமாளிகளை பார்க்குறோம். இந்த கொங்கில் பிராட்டியின் வம்சம், கொங்கில் ஆச்சார வம்சம் என்ற காரணத்தினாலே தான் சுவாமிக்கு இந்த ஸ்தானம் கிடைச்சதுன்னா, அப்போ அப்படி சூழ்நிலையில் யாரும் ஒன்றும் பண்ணிக்கூட கதவை போட்டு திறக்கணும் இல்லை, ஜியர் வெளியிட முடியலையே, அப்படிப்பட்ட சூழ்நிலை சுவாமி வந்தால் சொன்னால் அது எம்பெருமான் கடாட்சம், எம்பெருமானார் கடாட்சம், எல்லாரும் இப்படி வந்துட முடியவே முடியாதனால பூர்ணமான பாண்டித்யம் உள்ளவர், நிஷ்பிரபா உள்ளவர், உண்மையான ஞான வைராக்கிய ராசியன்னு சொல்லுகிறார். அழ வந்தால் நாது முடிவு ஞான வைராக்கிய ராசி தான் சந்தேகமே இல்லை. ஆனால் என்ன சின்ன குறையின்னு கேட்டால் மற்ற ஆடம்பரம் கிடையாது, பிளைதான் பேசுகிறவர், தந்திரமாக பேசணும் பக்குவம் பேசணும் அப்படிதான் பிளைதான் பேசிடுவார். அதனால ஞான வைராக்கியத்தை உடைய என்ற காரணத்தினாலே சுவாமி இந்த போஸ்ட்டுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இதற்கு நாள் இருந்தே என்ன காரணம், உங்கள் பலம்தான் காரணம், உள்ளூர் சுவாமிகளுடைய பலம்தான் அவருக்கு காரணமான காரணத்தினாலே
சுவாமி அரோக தரகாத்தராக பல்லாண்டு பல்லாண்டாக இருந்துள்ளிக்க வேண்டும் என்று சுவாமிகள்லாம் உல்லாசம் பண்ணும் என்று பிரார்த்தித்து அடியேன் நிறைவு செய்கிறேன். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னொரு நூற்றாண்டு. நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். அடி முதல்ல திருவாரை கோவில்ல தான் அத்தியனம் பண்ணினேன். அதான் பேசணும், அதிகமாக பேசக்கூடாது. திருவானை கோவில் அதிகம் அங்கே சைவர் எழுதும் அந்த பழக்கம் தான் எனக்கு தெரியும். எனக்கு ஒன்றுமே தெரியாது. வேதம் படித்தேன். அங்கே ஆர்எம்எஸ் காலேஜில் ராமகுபா ஹாஸ்டல் சாஸ்திரம் வாசித்தேன். அந்த வாசாலும் சுவாமி அட்டகோதர வெங்கடாச்சாரிய சுவாமிகிட்டு தான் சுவாமி சாஸ்தாரே புறமுண்டான பற்றுக்கள் வாசனையோடு விடுவியும் எம்பெருமானே தஞ்சமன் இருக்கும் சந்து சொல்லுவார். எனக்கு இவருடைய தங்கை எல்லாரும் உட்கார சொல்லி எனக்கு காலட்சேபம் பண்ணி நமக்கு கலத்தி கொடுத்தது அங்கே போதா வைஷ்ணவன். அது வரைக்கும் வைஷ்ணவன்னா என்னன்னே தெரியல. சுவாமி இடத்துல போய் இவர் ஜோசியர் மாமா இவர் சொல்லுவார். அவத்துக்கு பெரிய பிள்ளை. அது மாதிரி ஒரு அம்மா நம்மளை கொண்டு வைஷ்ணவத்தை பழக்கி கோவிந்தராஜ பெருமாள்கிட்ட சதா கைங்கிறது அங்கே இருந்து பண்ணி அங்கே எல்லாம் தெரிஞ்சுதான் வைஷ்ணவனாக தெரிஞ்சு விஷயம் தெரியறதுக்கு ஒரு அளவு இவருடைய தாபனா சத்தியப்தூர்த்தி அடியன் தான் பண்ணி வச்சேன். சத்தியப்தூர்த்தி சதாபிஷேகம் இதெல்லாம் ஒரு எப்படி சுவாமி அன்னகராச்சார சுவாமி எல்லாத்தையும் வரவேற்கிறது நான் தாங்க அப்படி ஒரு நல்ல பழக்கத்தை கூட்டி வச்சேன். அதுக்காக சொல்ல வேண்டாம். அந்த சுவாமின்றதுனால பழக்கங்கள் நல்ல நம்ம சம்பிரதாய வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் எப்படி நாமளே சுவாமியே ஜோசியர் மாமான்னா கூடுவோர் என்ன அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அன்பு அபிமானம் ஆற்றுல ஒரு பிள்ளை மாதிரி இருந்தேன். இவரும் நம்மளத்தில் ஒரு பிராத்தா மாதிரி கூடவே இருந்து அன்னையிலேருந்து இந்த எல்லாம் விடாமல் நம்மை அனுபவிச்சுட்டு இருக்கார். அதனாலே அவரும் பல்லாண்டு பல்லாண்டாக இருக்கணும் மற்ற எல்லாரும் நெஞ்சனால் அனுப்பினாலே கஷேமாக